அன்பார்ந்த பிஎட் கல்லூரி மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துதல்களை உரித்தாக்குகின்றேன். நான் முன்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இரண்டு காணொளிகளையும் என்னை நன்கு அறிந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் பார்த்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வியும் கலைத்திட்டமும் என்ற இந்த பாடத்தில் மூன்றாவது அழகாக இருக்கின்ற குழந்தை மைய கல்வியை பற்றி வரக்கூடிய காணொளிகளிலே நாம் அலசி ஆராய இருக்கின்றோம். இந்த காணொளியில் மூன்றாம் அழகிலே இருக்கக்கூடிய முதல் பகுதியாக இருக்கின்ற குழந்தை மைய கல்வியினுடைய பொருள் மற்றும் தனித்தன்மைகளை பற்றி விவாதிக்கின்றோம். இந்த சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன் குழந்தை மைய கல்வியினுடைய இந்த அழகிலே இரண்டாம் பகுதியிலே குழந்தை மைய கல்வி தொடர்பில் செயல், கண்டுபிடித்தல் மற்றும் உரையாடல் ஆகிய மூன்று கருத்துக்களுடைய சிறப்பு நோக்கில் மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், ஜான் டூவி, பிளேட்டோ, மார்ட்டின் பூபர், பவுலோ ஃப்ரெய்ரோ போன்ற கல்வி தத்துவ அறிஞர்களுடைய கல்வி சிந்தனைகளை அலசுகிறோம். நாம் இந்த காணொளியில் குழந்தை மைய கல்வியினுடைய பொருள் தனித்தன்மைகள் பற்றி ஆராய்கின்றோம். குழந்தை மைய கல்வியினுடைய பொருள் பற்றி அறிஞர்கள் மிக அருமையாக சொல்லுகிறார்கள். ஆசிரியர் கட்டுப்பாடு இன்றி ஆனால் வழிகாட்டுதலுடன் மாணவர்கள் தங்கள் இயல்பூக்கங்கள், விருப்பங்கள் ஆகியவற்றின்படி பல்வேறு செயல்களில் சுதந்திரமாக செயல்பட்டு தங்கள் அனுபவத்தின் மூலம் தங்களது உள்ளார்ந்த ஆற்றல்களையும் திறன்களையும் மேம்படுத்திக் கொள்வதுதான் குழந்தை மைய கல்வி என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த வரையறையிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து இருக்கிறது. மாணவர்களுக்கு சுதந்திரத்துடன் கற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கப்படுகிறது இந்த குழந்தை மைய கல்வியில். ஆனால் ஆசிரியரது வழிகாட்டுதல் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆசிரியருடைய கட்டுப்பாடு கல்வியில் இல்லாவிட்டால் மாணவர்கள் தான்றோண்டித்தனமாக செயல்படுவதை தடுத்து நிறுத்த முடியாது. அவருடைய எதிர்கால வாழ்விற்கு அது பயனளிக்காது. ஆசிரியர் உடனிருந்து மாணவர்களை கூர்ந்து கவனித்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி தகுந்த அறிவுரைகளை கூறி வழிகாட்டுபவராக இந்த குழந்தை மைய கல்வியிலே ஆசிரியர்கள் விளங்குவார்கள். கல்வியின் கூறுகளாக இருக்கின்ற கற்பிக்கும் முறைகள், கல்வி ஏற்பாடு, பள்ளிச் சூழல், காட்சி கேள்வி கருவிகள் இவை அனைத்துமே குழந்தைகள் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் குழந்தை மைய செயல்பாடாக இவை அமையும். மாட்டிசோரி அம்மையார், புரோஃபைல், ரூசோ போன்ற அனைத்து அறிஞர்களும் இந்த குழந்தை மைய கல்வியினுடைய முன்னோடிகளாக திகழ்கின்றார்கள். இந்த குழந்தை மைய கல்வியினுடைய தனித்தன்மைகள் என்ன என்று பார்ப்போம். சுதந்திரம், முதலாவது சுதந்திரம். மாணவர்கள் தங்கள் விருப்பத்தின்படி உள்ளத்தின் தேவைகளை ஒட்டி கல்வி செயலிலே சுதந்திரமாக கற்றுக்கொள்வார்கள். புத்தகங்கள், ஆசிரியருடைய கட்டுப்பாடு இருக்காது. சுதந்திரமாக தங்கள் திறமைகளையும் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்துவார்கள். எல்கேஜி, யூகேஜி என்ற பாலர் பள்ளியிலே நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் மிகுந்த சுதந்திரத்தோடு நடக்கக்கூடிய கல்வி செயல்பாடுகள் கல்வி செயல்பாடுகளாக இருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். அடுத்து விளையாட்டு அல்லது தானே மேற்கொள்ளக்கூடிய செயல்கள், வாலண்டரி ஆக்டிவிட்டீஸ். ஆசிரியர் வழிகாட்டுதலுடன் தங்களுக்கு பிடித்தபடி விளையாட்டு மூலமாகவோ அல்லது தாங்களாகவே மேற்கொள்ளும் சில செயல்கள் வழியாகவோ அறிவு திறமைகளை பெற்றுக்கொள்வாக குழந்தைகள். பாட்டு, விளையாட்டு, உடல் அசைவு, நடனம், பொருட்களை கட்டுமானம் செய்தல் போன்ற பல்வேறு செயல்பாடுகளை விளையாட்டுகளாக செய்து அதன் மூலமாக அறிவை வளர்த்துக்கொள்வார்கள் குழந்தைகள். மாண்டிசோரி அம்மையார் உருவாக்கிய தானே கண்டறியும் கருவிகள், டிடாக்டிக் அப்பாரட்டஸ், கல்வி சார்ந்த விளையாட்டு பொருட்கள், இந்த புரோபேல் என்ற அறிஞருடைய நன்கொடைகளும் தம்மை ஈடுபடுத்தி கொள்ளும் செயல்களும், கிப்ஸ் அண்ட் ஆக்குபேஷன் என்று சொல்லக்கூடிய மிகுந்த ஒரு கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டிய இந்த செயல்பாடுகள், ஆனால் குழந்தைகளுக்கு விளையாட்டுகளாக இருக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள், இவை எல்லாமே மாணவர்களுக்கு சுதந்திர கல்வியை கற்றுத்தரும். குழந்தை மைய கல்வியினுடைய இன்னொரு தனித்தன்மை அனுபவம் மூலம் கல்வி கற்றல், எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு லேர்னிங் என்று சொல்வார்கள். ஆசிரியர் பேசுவதை மட்டும் கேட்டோ, புத்தகங்களை மட்டும் படித்தோ கற்பதல்ல கல்வி. மாறாக தாங்களே பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு அவர்கள் பெறுகின்ற அந்த பட்டறிவின்
அனுபவத்தின் அடிப்படையிலே அறிவும் திறனும் பெற்றுக்கொள்கிறார்கள் குழந்தைகள். குழந்தை மைய கல்வியில் குழந்தைகளுடைய விருப்பங்கள், இயல்புகள், மனப்போக்குகள் அடிப்படையிலேயே கற்றல் செயல்கள் அமையும். ஒவ்வொருவருடைய தனித்தன்மையும் ஆசிரியரால் கவனிக்கப்பட்டு அவர்கள் வளர்ச்சியடையத்தக்க வண்ணம் தகுந்த செயல்பாடுகள் அவர்களுக்கு தரப்படும். குழந்தை மைய கல்வியில் மாணவர்களுடைய வளர்ச்சி நிலை, உடல் மன வளர்ச்சிக்கு ஏற்றவாறு மாறுபடக்கூடிய அவர்களுடைய ஆர்வம், அந்தந்த பருவத்துக்குரிய வளர்த்திறன்கள் இவற்றிற்கு ஏற்ப கல்வி செயல்பாடுகள் அமையும். ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனிடம் என்ன எதிர்பார்க்கிறோம்? கல்வி வளர்ச்சி செயல்பாடுகள், இத்தனை வார்த்தைகள் தெரிந்திருக்க வேண்டும், கணிதத்திலே இந்த அளவிற்கு அவனுக்கு அறிவிப்பட்டிருக்க வேண்டும், அறிவியலிலே இவ்வளவு தெரிந்திருக்க வேண்டும் என்று அந்த 5ஆவது படிக்கக்கூடிய 10 வயது நிரம்பிய மாணவனுக்கு சொல்லுவோம். 16 வயது நிரம்பிய ஒரு மாணவன் எப்படிப்பட்ட திறன்களை அடைய வேண்டும் என்று அந்த கல்வி டெவலப்மெண்டல் டாஸ்க் என்று சொல்லக்கூடிய கல்வி வளர்த்திறன்களை பற்றி நாம் பேசுவோம். அதற்கு ஏற்றாற்போல கல்வி செயல்பாடுகள் ஒவ்வொரு நிலைக்கும் அமைய வேண்டும் என்பதுதான் இந்த குழந்தை மைய கல்வியினுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. குழந்தை மைய கல்வியிலே புலன்கள் வழியாக கற்றல் நடைபெறும். குழந்தைகள் தங்கள் புலன்களுக்கு பயிற்சி அளித்து விரும்பி செயல்பட்டு அறிவாற்றல் பெற வழி செய்யப்படும். குழந்தை மைய கல்வியிலே ஆசிரியர்கள் தங்கள் விருப்பப்படி செயற்கையாக கல்வி தராமல், அதாவது தங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை எல்லாம் மாணவர்களுக்கு திணிக்காமல் அவர்களுடைய விருப்பப்படி அவர்களுக்கே இயல்பான இயற்கையான சூழலில் கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஆசிரியர்கள் செய்து தருவார்கள். குழந்தை மைய கல்வியிலே படிப்படியாக இயல்பாக குழந்தைகளுடைய ஆளுமை வளர்ச்சிக்கு உடல், உள்ள மனப்பான்மை, பழக்கம், அறிவு, திறன் யாவும் ஒருங்கிணைக்கப்பட்டு மாணவர்களுக்கு ஆளுமை வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அறிவு வளர்ச்சி தரப்படும். குழந்தை மைய கல்வியிலே குழந்தைகளுடைய கண்ணியம் காக்கப்படும், டிக்னிட்டி ஆஃப் த சில்ட்ரன். குழந்தை மைய கல்வியிலே குழந்தைகள் ஆர்வத்தோடு தன் விருப்பத்தோடு பல்வேறு கல்வி செயல்களிலே ஈடுபட்டு கற்பதால் செல்ஃப் டிசிப்ளின், தானாகவே பெறுகின்ற ஒழுக்க நிலை, தன் ஒழுக்க நிலை அது நிலவும். வெளியிலிருந்து கட்டுப்படுத்த தேவையில்லை. அவர்கள் பல்வேறு கல்வி செயல்பாடுகள் ஈடுபடுகின்ற பொழுது, தங்களது சக மாணவர்களோடு அவர்கள் உரையாடுகின்ற பொழுது தாங்களாகவே தங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளக்கூடிய செல்ஃப் டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய தன் ஒழுக்க நிலை ஏற்படும். ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், குழந்தை மைய கல்வி என்றால் ஏதோ தன்னிச்சையாக அவர்கள் விளையாடி பொழுதை போக்கிவிட்டு செல்வதாக நாம் தவறாக நினைத்து விடக்கூடாது. குழந்தை மைய கல்வி குழந்தை கல்வி ஏற்பாட்டில் காரண காரியங்களோடு குழந்தைகளுடைய முழு வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் கல்வி செயல்பாடுகள் அமைத்திடல் வேண்டும். அடுத்து இந்த குழந்தை மைய கல்வியினுடைய முக்கிய கருத்துக்களாக இருப்பவை செயல், கண்டுபிடித்தல், உரையாடல். இந்த 3 தான் குழந்தை மைய கல்வியினுடைய உயிர் நாடியாக இருப்பவை. இந்த குழந்தை மைய கல்வியிலே செயல்பாடு என்றால் என்ன? குழந்தை மைய கல்வியினுடைய உள்ளுயிர் கல்வி செயல்பாட்டில் தான் இருக்கிறது, அதை மறுக்க முடியாது. சீன பழமொழி சொல்லும், ஐ டூ அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் ஒன்றை செய்து கண்டுபிடிக்கின்றேன், நான் ஒன்றை செய்வதால் அறிவை பெற்றுக்கொள்கிறேன். ஆகவே கற்பவர் வயதுக்கு ஏற்ப இந்த செயல் பல்வேறுபட்ட விளையாட்டுகளாக மாணவர்களுக்கு இந்த குழந்தை மைய கல்வியிலே அமைய முடியும். பொருட்களை கொண்டு கட்டமைக்கும் செயல்களாக சில செயல்பாடுகள் இருக்கலாம், சமூக பண்புகளை உருவாக்குகின்ற குழு செயல்பாடுகளாக இருக்கலாம், களப்பணிகளில் ஈடுபட்டு அறிவையும் அனுபவத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான செயல்பாடுகளாக இருக்கலாம். ஆகவே செயல்வழி கற்றலுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் தமிழகத்திலே தொடக்க பள்ளிகளிலே செயல்முறை கல்வி, ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் என்ற ஒன்றை அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏபிஎல் மெத்தட் என்று சொல்வார்கள், அதாவது செயல்முறை கல்வி. அதாவது அதிகமாக செயல்பாடுகளில் ஈடுபட்டு ஒன்றை கண்டுபிடித்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஏபிஎல் மெத்தட் செயல்முறை கல்வியினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதேபோல் நடுநிலை பள்ளிகளிலே செயலில் ஈடுபட்டு கற்றல் அல்லது படைப்பாற்றல் கல்வி என்ற ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள், ஆக்டிவிட்டி லேர்னிங் மெத்தடாலஜி. ஆகவே பல கருவிகள் தரப்படுகின்றன, பல்வேறு அட்டைகள் தரப்படுகின்றன, பல்வேறு கருத்துக்கள் அடங்கிய
அந்த கருவிகள் எல்லாம் அவர்களுக்கு தரப்படுகின்றன. அவற்றை கொண்டு அவர்களாகவே அதை கண்டுபிடித்து உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆசிரியர் பெருமக்கள் அந்த கலை திட்ட வடிவை அமைக்கிறார்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தாக இருப்பது குழந்தை மைய கல்வியிலே கண்டுபிடித்தல், டிஸ்கவரி லேர்னிங். கண்டுபிடித்து கற்றல், சிறு சிறு செயல்களில் ஈடுபட்டு குழந்தைகள் சிறு சிறு உண்மைகளை கண்டுபிடிக்கின்ற பொழுது அளவற்ற மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அப்படி பெறுகின்ற மகிழ்ச்சியால் பெறுகின்ற அறிவு நடைமுறை பயனுள்ளதாக, ஆழ்ந்த அறிவாக பிற்காலத்தில் அவர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக, பிற்காலத்திலே அவர்களை செயல்திறன் வாய்ந்த பெருமக்களாக மாற்றுவதற்கு இந்த கண்டுபிடித்தல் முறை உதவுகிறது. அறிவு பெற வேண்டிய உண்மைகளை மாணவர்கள் செயல் மூலம் கண்டுபிடிக்கும் கற்றல் சூழ்நிலைகளை ஆசிரியர் அமைத்து கொடுக்க வேண்டும். தானே கண்டறியும் முறை இந்த வகையில் அமைந்தது. அந்த ஹியூரிஸ்டிக் மெத்தட் என்று சொல்லக்கூடியது இந்த முறையில் அமைந்தது தான். அடுத்து முக்கியமான கருத்தாக இருப்பது குழந்தை மைய கல்வியிலே உரையாடல். மாணவர்கள் செயல்பட்டு கண்டுபிடித்ததை உடனிருக்கும் மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, அல்லது கண்டுபிடிக்கின்ற சமயத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை ஆசிரியரிடமிருந்து கேள்விகள் கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த உரையாடலே அவர்கள் வளர்கிறார்கள். ஆசிரியரோடு கலந்து ஆலோசிக்கின்ற அந்த உரையாடல் திறன் அவர்களுக்கு நிச்சயமாக தேவை. பிற்காலத்திலே மனித வளம் ஏற்படுவதற்கு, அவர்களால் இந்த சமூகத்திற்கு பயன் ஏற்படுவதற்கு இந்த உரையாடல் என்பது மிக மிக முக்கிய கருவியாக செயல்படுகிறது. பிற்காலத்தில் நல்ல இந்திய குடிமகனாக விளங்குவதற்கு, செயல்திறன் மிகுந்தவர்களாக சமுதாய வளர்ச்சிக்கு உதவக்கூடியவர்களாக மாறுவதற்கு உரையாடல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே செயல்திறனை வளர்த்தாலும் தாம் கண்டறிந்த உண்மைகளை விளக்குவதற்கு, நிரூபிப்பதற்கு சக மாணவர்களிடமும் ஆசிரியரோடமும் உரையாட வேண்டும். களப்பயணம் போன்ற அந்த செயல்பாடுகளிலே மக்களிடம் உரையாடி அறிவை அனுபவித்து வளர்த்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் குழந்தைகள். ஆகவே முறையாக பேசுகின்ற ஆற்றலை உரையாடல் வளர்க்கும். ஆகவே இந்த காணொளியில் நாம் பார்த்திருப்பது குழந்தை மைய கல்வியினுடைய பொருள், குழந்தை மைய கல்வியினுடைய சிறப்பு இயல்புகள், குழந்தை மைய கல்வியினுடைய உயிர் நாடிகளாக திகழ்கின்ற செயல்பாடு, கண்டுபிடித்தல், உரையாடல் போன்றவற்றினுடைய அவசியம் ஆகியவற்றை பற்றி நாம் படித்திருக்கிறோம். அடுத்த காணொளியிலே கல்வியாளர்களுடைய கல்வி சிந்தனைகளை, குறிப்பாக இந்த மூன்றினுடைய நோக்கில், உரையாடல், செயல்பாடு, கண்டறிதல் ஆகியவற்றின் நோக்கிலே நமது கல்வி அறிஞர்கள், இந்திய கல்வி அறிஞர்கள், மேற்கத்திய கல்வியர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் குழந்தை மைய கல்வியிலே என்று பார்ப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.